காமாட்சி அம்மன் கோயிலுக்கு அடிக்கடி போவேன். காமாட்சி அம்மன் கோயிலுக்கு நிறைய போயிட்டு இருப்பேன். வாரத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை. என்னை வந்து சங்கீத பீல்டில் எல்லாரும் என்னை காமாட்சின்னு கூப்பிடுவா, அவ்வளோ ஒரு பிரியம். அந்த காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பேன் அடிக்கடி. அப்போ போய் பெரியவாளை பார்ப்பேன். எனக்கு பெரியவாளை இவ்வளோ ஒரு தீவிரம்லாம் தெரியாதப்போ. அப்போ எங்கள் பிரதோஷ மாமாலாம் இருப்பாங்க, எங்கள் மண்ணி பிரதோஷ மாமா மண்ணி இருப்பா. வாத்துக்கு ஆத்து கொடுத்துட்டு போடாம்பா, இல்லை மண்ணி ரொம்ப அவசரமாக இருக்குது, டைம் இருக்குது, கிளம்பிடுவேன். கிளம்பிட்டு இருக்கும்போது இப்படியே இருந்துன்றது ரொம்ப நாள். எந்த வருஷம்னு ஞாபகம் இல்லை, ஞாபகம் இல்லை. சின்ன வயசில் அப்போது கச்சியை காமாட்சி ஃபோட்டோ வச்சுப்பேன். கச்சேரியில் காமாட்சி காமாட்சி தான் வச்சுருப்பேன். என் பேரை காமாட்சின்னு கூப்பிடுவோம். பார்க்கணும் என்னன்னு தெரியாது வயசுல. அவளை பத்தி எனக்கு ஒன்றும் அவ்வளவா தெரியாது. பெரியவா பெரிய மகான் பார்த்துருக்கா, பார்த்துட்டு போவேன். இப்படி வந்துட்டு இருந்தா ஆனா மண்ணி கூப்பிடுவா, பிரதோஷமாக கூட ஆத்துக்கு வந்துட்டு போனான் வரேன் அப்படின்னு போயிடுவான். வந்து காஞ்சிபுரத்தில் இருந்தான் ஞாபகம், காஞ்சிபுரத்தில் இருந்த ஞாபகம். இங்கே வந்துட்டான், காஞ்சிபுரத்தில் வந்த ஞாபகம். அப்போ கூப்பிடுவா, அப்பதான் கூப்பிடுவான். காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டு போடாம்பா, நான் ஓடுவேன். அப்புறமா என்னாச்சு, எங்கள் அம்மா எங்கள் அப்பா வந்து இது ஆகிட்டான், செத்து போயிட்டான். அதுக்கப்புறமா என்னாச்சு எங்களுக்கு யாரும் தெரியல, யாரும் இல்லை. அந்த டைம் தான் எங்கள் அம்மா வந்து என்ன பண்ணா, பிரதோஷ அம்மாவுக்கு ஐஸ்வரம் பண்ணுறான். நாங்கள்லாம் போயிட்டு வந்தோம். அப்போது ஜெயந்தி நடந்து, ஜெயந்தியில் போயிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அண்ணாவோட இதெல்லாம் இதாக ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகிருந்து பார்த்துட்டு கொஞ்ச நாள் வந்தபோது ஒரு நாள் என்ன பண்ணேன், நான் அந்த மாதிரி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னா, போயிட்டு நான் திருப்பதிக்கு போகிறேன் அப்படின்னு ஜெயந்தி முடிச்சு போனேன். போடா பைத்திக்காரன், பிரியாதானே காமாட்சி, பிரியாதானே திருப்பதி. பிரியா பார்த்த கண்ணோட வேற எந்த கண்ணையும் பார்க்கப்படாது. பிரியாவை பார்த்த அந்த கண்ணு பிரியாவை பார்த்து வேற எந்த இதையும் பார்க்கப்படான்னு. அவள் ஒரு பெரிய மகான், இல்லாட்டா இப்போ யாரோ சொன்னால் நமக்கு அது மண்டையில் ஏறாது. அது அதாவது ரொம்ப பவர்ஃபுல் இருக்கிறவா சொல்கிறதுனால தான் நமக்கு அது மண்டையில் டக்குன்னு அது பை. அன்னைக்கு குதிரையில் குதிரை லாடம் பட்ட மாதிரி பட்டாது சொன்னால் பெரியவா தாண்டா காமாட்சி, அந்த கண்ணில் பார்த்துட்டு வேறு எந்த கண்ணையும் பார்க்கப்படாதரா அதை அப்படின்னு அண்ணா சொன்ன அன்னிலேருந்து பிடிச்சிருந்தேன். நேரம் பிரிவாளை போய் பார்த்தேன், பிரிவாளை பார்த்துட்டு நேரம் போனேன். இப்படியே போயிட்டு இருந்தேன் ஒரு 6 மாதம். அண்ணாவை பார்ப்பேன், பிரிவாளை பார்ப்பேன், வந்துடுவேன். ஆனால் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போக மாட்டேன். அங்கே இருந்தது அதுக்கு தான் இப்போ சொல்கிறேன். அந்த கதை அது மனசு அப்படியே ரொம்ப நினைக்கிறேன். ஆனால் பிரிவாளை பார்ப்பேன், அண்ணா அதுக்கு வருவேன், பிரிவாளை பார்ப்பேன், அண்ணாத்துக்கு போவேன், வந்துடுவேன். ஏன்னா அண்ணா ஏதாவது கூச்சிப்பாளோ அப்படின்னு அவள் பார்த்துனாலும் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. எனக்கு அது இன்னமும் பட்டது ஒரு 6 வருஷம் பிரியும். ஆனால் கோயிலை பார்ப்பேன், அங்கேயும் போகும்போது அம்பாவை பார்க்கும்போது ஏதாவது நினச்சிப்பாளோ அப்படிலாம் அந்த மனத்தில் என்னென்ன தோணுமோ அதெல்லாம் தோணும். அந்த இல்லை பண்ண ஒரு நாள் ஆற்றுல ஏதோ மனஸ்தாபங்கள், அது நாங்கள்லாம் ஒன்றா இருந்தோம். எங்கன்னா ட்ரிப்ளிகல்ல 3 பேர், நான் அண்ணா கீழே கீழே ஸ்கூலு, மேலே வந்து அண்ணன் விநாயகரம், அடுத்து நான் அடுத்து என் தம்பி இருந்தேன். அப்போ போயிட்டு போயிட்டு ஒரு எல்லாம் ஒன்றா தான் போவோம். அண்ணா அதுக்கு வருவோம். என்னமோ ஆற்றுல ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் வந்தோன்னே எனக்கு என்ன தோணிடுச்சு, நமக்கு காமாட்சியை அதனால் இது வந்து அப்படின்னு எனக்கு ஏதோ மனசு பட்டுடுச்சு. நேராக மடத்துக்கு கிளம்பினேன். அண்ணா வந்து எப்போ ராத்திரி அங்கே படுத்துப்பான். என்ன பிரதோஷம்னா இல்லை 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 விநாயகரம் சொல்லுவேன். அண்ணா பிரதோஷனா தான், அண்ணா பிரதோஷனா வந்து டெய்லி படுத்துப்பா. நானும் நான் என்ன பண்ணிருந்தேன் அன்னைக்கு என்ன நினைச்சேன் போனேன், பெரியவா வந்து நான் தான் காமாட்சி சொல்லணும். அப்போதான் எனக்கு மனதுக்கு இதாக இருக்கும், திருப்தியாக இருக்கும். எனக்கு மனது ரொம்ப வேதனைப்படுது, பெரியவா நான் தான் காமாட்சி அப்படி சொல்லணும் அப்படி மனத்தில் நினச்சின்னு போனேன். போயிட்டு அண்ணா வந்து என்னன்னா இங்கே படுத்துக்கூடா அப்படின்றா. இதெல்லாம் அண்ணாக்கு தெரியாது. அவன் வந்து இப்போ நான் படுத்துக்கிற மாதிரி தான் போனேன், அண்ணா பார்க்க போனேன். அண்ணாவத்தில் படுத்து மறுநாள் காலம்பரம் தான் போயிருந்தேன், இங்கேயே படுத்துக்கூடா அப்படின்ட்டான்.
சரி என்ன மடத்திலேயே படுத்துட்டேன். ராத்திரி பிரியா தரிசனம் ஆச்சு. தரிசனம் முடிஞ்சு மறுநாள் காலம்புறை நான்லாம் ஒரு 4 மணிக்கு விஸ்வரூப தரிசனம். பெரியவா மேலால் உட்காந்துட்டு இருக்கேன். நான் ஓடி போய் பிள்ளைகள்லாம் தைச்சிட்டு ஓடி வந்து பெரியவாட்ட நிற்கிறேன். நான் அண்ணா அந்த கடம்பம்மா மண்ணு அவர் கடம்ப அவர் அப்புறம் வேற சிட்டியார் ஒருத்தர் அவர் எல்லாம் நிற்கிறோம். அவன் அங்கேருந்து ஒரு தம்பதிகள் ஆம்பளையும் முண்டாட்டி ஒரு அவன் மாப்பிள்ளை பிள்ளைக்கு ஒரு குழந்தை எடுத்துட்டு அந்த அம்மா கை நிறைய வெத்தலை பாக்கு பழம் புஷ்பம் நிறைய பழங்கள் எல்லாம் எடுத்துட்டு நேரம் அந்த அம்மா நேரம் பெரியவளை பார்த்து காமாட்சி உட்காந்துருக்கு காமாட்சி உட்காந்துருக்கு வா 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 அப்படிங்கிறான். அந்த அம்மா நேரம் 4:30 மணிக்கு தரிசனம். அந்த அம்மா என்ன சொன்னா நேரம் காமாட்சி உட்காந்துருக்கு காமாட்சி உட்காந்துருக்கு வா 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 அப்படிங்கிறான். உடனே அந்த அம்மா என்ன சொல்றா பெரியவளை பார்த்து உட்காந்து கொடுத்துட்டு பெரியவா கேட்குற என்ன சௌரியமானு சரி என்ன கொண்டு என்ன இல்லை அதுக்கு என்னது அப்படின்னா அதில் வந்து பணம் வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா இது காமாட்சிக்கு 1000 ரூபாயும் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு 1000 ரூபாயும் அந்த அம்மா சொல்கிறா 2000 ரூபா வச்சுருக்கேன். இது காமாட்சிக்கு 1000 ரூபாயும் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு 1000 ரூபாயும் வச்சுருக்கேன் அப்படின்னா. உடனே பெரியவாத்து காமாட்சிக்கு 1000 ரூபா அப்புறமா காமாட்சி அம்மனுக்கு கோயிலுக்கு எதுக்கு 1000 ரூபா அப்படின்னு ஒரு பார்வை பார்த்தேன். இது யாருக்கு என்ன தெரியாது சூட்சமா வேற யாருக்கு வேற ஏதாவது தோணு இருக்கும் வேற யாராவது நினைச்சு வந்திருப்பா. அவ என்ன சொன்னா காமாட்சிக்கு 1000 ரூபா அப்புறம் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு எதுக்கு 1000 ரூபா அது என்ன அர்த்தம்னு நீங்க புரியலதா. நான் தான் காமாட்சி அப்புறம் எதுக்கு காமாட்சி அம்மன் கோயிலுக்கு அப்புறம் அங்க என்ன நான் தான் அப்படின்னு எனக்கு டெவலப்மெண்ட் ஆயிடுது. அந்த ஒரு வார்த்தை எனக்கு படப்படப்படன்னு நிறைய மனசு நிறைந்து போயிடுச்சு. அவ நான் என்ன நினைச்சுன்னு படுத்தேனோ மறுநாள் காலம்புற நான் நினைச்சது என் மனசுக்குள்ள ஈஸ்வரன்கள் அவ பெரிய ஈஸ்வரன் அண்ணா சொல்ல பிரத்யட்ச ஈஸ்வரன். இதுக்கு மேல என்ன ஒண்ணு நமக்கு இதுக்கு மேல பரமாத்மா சொல்றா என்ன சொல்றான்னா நான் இது காமாட்சி இப்படி கை காமிச்சு காமாட்சிக்கு 1000 ரூபா அப்புறம் காமாட்சி அவன் கோயிலுக்கு எதுக்கு 1000 ரூபா அப்படின்னு ஒரு பார்வை பார்த்தேன். பார்த்தோன்னு என்னாச்சு நான் தானே காமாட்சி அப்படின்னு எனக்கு புரிய வச்சுட்டான். புரிய வச்சுட்டான் அதுக்கு ரொம்ப கிளியரா புரிய வச்சுட்டான் புரிஞ்சுட்டான். சரி எனக்கு அழியும் இருந்துச்சு சந்தோஷமா ஆயிடுச்சு அன்னைக்கு போயிடுச்சு.